அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் இன்ஷா அல்லாஹ் நாம் ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ரமலானுடைய தலைப்பிறையை, முதல் பிறையை தேடுவதற்கான ஏற்பாட்டில் நாம் எல்லாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 2ஆம் தேதி சனிக்கிழமை மாலை விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை நாம் பிறை தேடப்பட வேண்டிய நாள். 2ஆம் தேதி சனிக்கிழமை மாலை இந்த நாளில் மகரிப் சூரியன் மறைந்த பிறகு நாம் பிறையை தேடுவதில் முழு கவனம் செலுத்த வேண்டும். ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சூமுலி ருயத்திஹி வ அஃப்திருலி ருயத்திஹி. நாமெல்லாம் மிகவும் நன்கு அறிந்த ஹதீஸ், பரிச்சயமான ஹதீஸ், பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை முடித்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள் பிறை பார்த்து வந்த சொன்ன செய்தியை கேட்டு ரமலானை மற்றும் ஷவ்வால் மாதத்தை, பெருநாளை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸுகளிலே பரவலாக பார்க்கிறோம். இப்பொழுது சனிக்கிழமை மாலை சூரியன் மறைந்த பிறகு பிறை தென்படுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது வானியல் ரீதியாக? இன்ஷா அல்லாஹ் அநேகமாக சனிக்கிழமை மாலை பிறை தென்படுவதற்குரிய வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நாம் நன்கு கவனித்து எல்லா ஊர்களிலும், எல்லா கிராமங்களிலும், சிற்றூர்களிலும் பிறை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை முடுக்கிவிடுவோமையானால் வெகு சீக்கிரத்திலே இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை மாலை சூரியன் மறைந்த பிறகு நாம் பிறை காண்பதற்கு, பிறை தென்படுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் தெளிவாகவே இருக்கிறது. முதலாவதாக நியூ மூன் நம்முடைய நடைமுறையிலே அமாவாசை என்று சொல்கிறோம். அது 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் ஏறத்தாழ 12 மணி, 11:57 ஏறத்தாழ 12 மணிக்கு நியூ மூன் நடைபெறுகிறது. சூரியன் அந்த அமாவாசை நிகழ்வு. இப்பொழுது வெள்ளிக்கிழமை மதியம் நியூ மூன் அமாவாசை நடைபெறுகிறது என்றால், சனிக்கிழமை மாலை சூரியன் மறையும் பொழுது ஏறத்தாழ 3 ஏஜ், அதாவது சூரியன் மறையும் பொழுது சந்திரனுடைய வயது ஏறத்தாழ 30 மணி நேரம் ஆகியிருக்கும். 30 மணி நேரங்கள், ஒரு நாளை விடவும் அதிகமாக. நியூ மூனிலிருந்து சனிக்கிழமை சூரியன் மறையும் பொழுது ஏறத்தாழ 30 மணி நேரம். இதுவும் பிறை தென்படுவதற்கான வாய்ப்புகளை இன்னும் தெளிவாக்குகிறது. அடுத்ததாக சூரியன் மறைவுக்கும் சந்திரன் மறைவுக்கும் மத்தியிலான வித்தியாசம். சனிக்கிழமை மாலை சூரியன் மறைந்த பிறகு பிறையை நாம் தேடுகிறோம். அந்த சந்திரன் பிறை மறைவதற்கான நேரம் ஏறத்தாழ தமிழகத்தில் எல்லா பகுதிகளிலும் சூரியன் மறைந்து 1 மணி நேரத்திற்கு பிறகுதான் சந்திரன் மறையும். உதாரணமாக திண்டுக்கல்லை எடுத்துக்கொள்வோமேயானால் சூரியன் மறைகிறது 6:28, சந்திரன் மறைகிறது 7:29. இந்த சூரியன் மறையக்கூடிய சந்திரன் மறையக்கூடிய நிமிடங்கள் சில ஊர்களுக்கு வேறுபடலாம். ஆனால் வேறுபாடு பெரும்பாலும் 1 மணி நேரம் இருக்கும். எல்லா ஊர்களிலுமே சூரியன் மறைந்து 1 மணி நேரத்திற்கு பிறகுதான் சந்திரன் மறையும். அவ்வளவு பெரிய இடைவெளியை நாம் இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்கிறோம். இதுவும் பிறை தென்படுவதற்கான வாய்ப்பை எளிதாக்குகிறது. பிறையினுடைய வடிவம் மிக சன்னமாக இருக்கலாம், ரொம்ப தெளிவாக இருப்பதற்கான, அதாவது பெரிய அளவில் தெரிவதற்கான வாய்ப்பில்லை, மிக மெல்லியதாக மிக சன்னமாக இருக்கும். அதுவும் பிறை நேராகவே இந்த வடிவத்திலேயே பார்க்க முடியும், அதாவது இந்த வடிவத்திலோ அல்லது இந்த வடிவத்திலோ அல்லாமல் நேராகவே, அநேகமாக பெரும்பாலும் நேராகவே நாம் அந்த திரையை பார்க்க முடியும். திரை தென்படும் பொழுது மேற்கு நோக்கி நாம் திரையை பார்க்கும் பொழுது எந்த இடத்தில் பார்க்க வேண்டும் என்பதையும் கவனிக்க வேண்டும். மேற்கேதான் திரையை பார்க்க வேண்டும், மறையும் பொழுது அது ஒவ்வொரு நாளும் மேற்கேதான் மறைகிறது. மறையும் பொழுது எந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்றால் சனிக்கிழமை மாலை ஏறத்தாழ நேர் மேற்கு தான், நேர் மேற்கிலிருந்து லேசாக வடக்கு சாயும். 276 டிகிரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 270 என்பது நேர்மேற்கு,
அதிலிருந்து 6 டிகிரி வடக்காக. அப்படியானால் ஏறத்தாழ நேர் மேற்கிலிருந்து கொஞ்சம் விலகி வடக்கு நோக்கி பார்த்தால் நாம் அந்த பிறையை எளிதாக சீக்கிரமாகவே பார்க்க முடியும். பிறை பார்ப்பதற்கு மிக சிறந்த நேரமாக 6:55 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6:50 6:55 7:07:05 7:10 அதற்குள்ளாக நாம் பிறையை பார்த்துவிட முடியும். ஏனென்றால் பிறை திண்டுக்கல்லை பொறுத்தவரை 7:30 7:29 மறைந்து விடுகிறது. அதற்கு பிறகு அல்லது பிறை மறைவதற்கு 10 நிமிடம் 15 நிமிடத்திற்கு முன்பாக கூட பிறை பார்ப்பது என்பது மிகவும் அரிதுதான். எனவே சீக்கிரமாக நாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து சூரியன் மறைந்ததிலிருந்து உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் தமிழகத்தினுடைய எல்லா ஊர்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் மட்டுமல்ல எல்லா ஊர்களிலும் சொல்லப்போனால் எல்லா கிராமங்களிலும் அதற்கான ஏற்பாடுகள் மக்களை நாம் பிறை பார்ப்பதற்காக ஆர்வமூட்டி ஒவ்வொரு கிராமத்திலும் குறிப்பாக கடலோர பகுதிகளிலே அதற்கான ஏற்பாடுகளை மிக தீவிரமாக செய்ய வேண்டும். நாம் அப்படி ஏற்பாடு செய்து பிறை பார்ப்பதற்கான ஏற்பாடு செய்யும் பொழுது மிக சீக்கிரத்திலேயே நாம் பிறை அறிவிப்பை வெளியிட்டு விட முடியும். எங்காவது தமிழகத்தில் பிறை தென்படுமேயானால் உடனடியாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமாவின் மூலமாக. நம்பர்கள், ஃபோன் நம்பர்கள் நாம் வாட்ஸ்அப்பிலே சமூக வலைதளங்களிலே பார்க்கிறோம். அந்த நம்பருக்கு உடனடியாக நம்முடைய நாம் பிறை பார்த்த தகவலை அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பிறை பார்த்து விட்டோம் என்பதை நாம் உடனடியாக தகவல் தெரிவித்து விடுவோமையானால் முடிவு செய்வதற்கு மிக எளிதாக இருக்கும். யார் பார்க்கிறார்களோ அவர்கள் உடனடியாக அறிவித்து விடக்கூடாது. தலைமையின் மூலமாகத்தான் அறிவிக்க வேண்டும். தமிழகத்தினுடைய தலைமையின் மூலமாக அறிவிக்க வேண்டும். நாம் பிறை பார்த்த தகவலை சாட்சிகளோடு முறைப்படியாக நாம் தலைமைக்கு தெரிவிக்கும் பொழுது அவர்கள் உடனடியாக அதை விசாரித்து அதை உறுதிப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அறிவிப்பு செய்வார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆல தௌஃபிக் செய்தல்வானாக இந்த ரமலானை முழுமையாக பெற்று ரமலானுடைய நேரங்களில் வினாடிகளையும் வீண் போகாமல் அல்லாஹிற்கு பொருத்தமாக கழிப்பதற்கும் அல்லாஹினுடைய மஃபிரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ரமலானின் மூலமாக வருடம் முழுவதும் இன்னும் நம்முடைய ஆயுள் முழுவதும் இறையச்சத்தை இந்த ரமலானின் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்தல்வானாக. அல்லாஹு யுவஃபிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.